இரண்டாம் கட்டமாக 171 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக வெளியிட்டுள்ளது. அமைச்சர்கள் நிலோஃபர் கஃபில், பாஸ்கரன் மற்றும் வளர்மதி ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அதிமுக இதுவரை வெளியிட்டுள்ள 177 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 14 பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள கே பி முனுசாமி மற்றும் வைத்திலிங்கமும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர். சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் உடனான கூட்டணி நிலைப்பாடு குறித்து ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொள்கிறார். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் அக்கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. 19 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. பெண்ணாகரத்தில் ஜி கே மணி, ஜெயங்கொண்டத்தில் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் போட்டியிட உள்ளனர். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடும் 3 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனுக்களை பெற்று இன்றைய தினமே வேட்பாளர்களை அறிவிக்க அக்கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு முரசு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சரக்கு வாகனங்களில் மக்களை தேர்தல் கூட்டங்களுக்கு அழைத்து வர தடை விதிக்கப்படுவதாகவும் மீறினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் எனவும் போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்துள்ளது. இப்பகுதியில் வெயில் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தென்காசி, குத்துக்கல் வலசை, பாவூர் சத்திரம், செங்கோட்டை, குற்றாலம், இளஞ்சி, புளியரை, மேக்கரை, குண்டாறு பகுதி என சுற்று வட்டார பகுதிகள் அனைத்திலும் மழை பெய்தது. இடி மின்னலுடன் மழை பெய்ததால் திடீரென மின்வெட்டும் ஏற்பட்டது. செங்கோட்டை, சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக மழை நீடித்தது. விருதுநகர் மாவட்டம் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் மேல் ராஜபாளையம், சத்திரப்பட்டி, தளவாய்புரம், முகவூர், செட்டியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இந்த மழை சுமார் 20 நிமிடங்களுக்கும் மேல் நீடித்தது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளராக அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பை வரவேற்கும் விதமாக அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பெண்கள் நடனமாடியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். வரும் தேர்தலில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் வேட்பாளர்கள் குறித்த பட்டியலை அதிமுக வெளியிட்டுள்ளது. இதில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள கே வி குப்பம் தொகுதி இடம்பெறவில்லை என்றும் அத்தொகுதியை மாற்றுக் கட்சிக்கு வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியான நிலையில் கே வி குப்பம் தொகுதியில் அதிமுகவே போட்டியிட வேண்டும் என கூறி அக்கட்சியைச் சேர்ந்த சுமார் 50 மேற்பட்டோர் லத்தேரி பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அந்த இடத்திற்கு வந்த லத்தேரி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வரும் தேர்தலில் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான மணிகண்டனுக்கு அதிமுகவில் சீட்டு வழங்கப்படவில்லை என்பதால் அதிருப்தி அடைந்த அவரது ஆதரவாளர்கள் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் அந்த இடத்திற்கு வந்து நிலைமையை சரி செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மாசி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது.
மஞ்சள், பால், தயிர், சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் மற்றும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாள் தங்க கேடயத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளினார். நான்கு ரத வீதிகளிலும் அருள்மிகு ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி அம்பாள் தங்க பள்ளக்கில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என நான்கு ரத வீதிகளிலும் வீதி உலா வந்தனர். இந்நிகழ்வில் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் உடைத்து தங்களது பிரார்த்தனையை நிவர்த்தி செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் கடந்த சில தினங்களாக அதிகரித்துள்ள நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வன்னியம்பட்டி, கிருஷ்ணன் கோவில், மம்சாபுரம், மல்லி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த 10 நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்தது. சங்கரன் கோவில் மட்டுமல்லாது சுற்றியுள்ள கிராமங்களிலும் மழை பெய்ததால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்றுடன் வீசியதுடன் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள ஜமீன் சிங்கப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பூதபாண்டியன். இவருடைய மனைவி ராதா. இவர்கள் சிங்கம்பட்டி மேலமேடு பகுதியில் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் மல்லிகை தோட்டம் அமைத்து விவசாயம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சில அடையாளம் தெரியாத நபர்கள் அறுவடை பணிக்காக டிராக்டர்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை கொண்டு செல்வதற்காக தோட்டத்தின் வழியாக சென்று சுமார் 30க்கும் மேற்பட்ட மல்லிகை செடிகளை சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுக்கப்படவில்லை என்று பூதபாண்டியன் ராதா வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே மழை வேண்டி நடைபெற்ற வீரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தலையில் குடங்களை சுமந்தபடி வந்து அம்மனை வழிபட்டனர். குடங்களில் நெல் நிரப்பி தென்னம்பாளிகளை வைத்து மலர்களால் அலங்கரித்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக தூக்கிச் சென்று அம்மனை வழிபட்டனர். இத்திருவிழாவில் மேற்பனைக்காடு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். குளித்தலை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக என்ஆர் சந்திரசேகரரை அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிமுகவினர் வெடிவெடித்து கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரருக்கு அதிமுக முக்கிய நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தி இனிப்புகள் வழங்கி மக்களிடையே சந்திரசேகர் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 1,92,342 பேர் வாக்களிப்பதற்காக தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 271 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான 358 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 324 கண்ட்ரோல் யூனிட், 326 பேலட் யூனிட் ஆகியன நாகப்பட்டினத்திலிருந்து வேதாரண்யத்திற்கு வந்து சேர்ந்தன. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தாலுகா அலுவலகத்தில் உள்ள அறைகளில் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்பாக பூட்டி சீல் வைக்கப்பட்டது. அறைகளை சுற்றிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி மீண்டும் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிட வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் அவரது வீட்டின் முன் திரண்டு முற்றுகையில் ஈடுபட்டனர். ரங்கசாமி ஏனாம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியானதை 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் ரங்கசாமியின் இல்லத்திற்கு முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருச்சி மாவட்டம் மருங்காபுரி பகுதியில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 15 மேற்பட்டவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியது. இதில் போதும் பொண்ணு, தங்குமணி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வள்ளிக்கண்ணு என்பவர் படுகாயமடைந்துள்ளார். இதையடுத்து விபத்தில் இறந்தவர்களுக்கு உடனடியாக நிவாரண உதவி வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் விபத்தில் இறந்தவர்களின் சடலங்களை எடுக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து துவரங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அம்புக்கோவிலைச் சேர்ந்த 24 மதிக்கத்தக்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ராஜேந்திரன் மற்றும் அண்ணாதுரை ஆகிய இருவரும் மூதாட்டி அஞ்சலையின் உதவியுடன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றவாளிகள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய மூதாட்டியை தேடி வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டை திருநீர்மலை ரோடு லட்சுமிபுரம் குமாரசுவாமி தெருவில் பல்லாவரம் தொகுதி தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த 2 ATM வாகனத்தை மடக்கி சோதனையிட்டபோது ஒரு வாகனத்தில் 40 லட்சம் ரூபாயும் மற்றொரு வாகனத்தில் 4 லட்சம் ரூபாயும் இருந்தது தெரியவந்தது. இந்த பணத்திற்கு முறையான ஆவணங்கள் இல்லாததால் பல்லாவரம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் ரைட்டர்ஸ் சேப்கார்ட் நிறுவனத்தின் மூலம் ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்ப கொண்டு செல்லும் போது இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி தெய்வசிகாமணி தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். ஆராசூர் பகுதியில் பிரசாத்குமார் என்பவர் உரிய ஆவணமின்றி 54,000 பணம் கொண்டு வந்தது தெரியவந்துள்ளது. இதேபோல் இளங்காடு பகுதியில் மணி என்பவர் உரிய ஆவணமின்றி 61,500 ரூபாய் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மொத்தம் 115,500 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் 4 நடைபெறும் 15 மயூர நாட்டியாஞ்சலி விழா அருள்மிகு மாயூரநாதர் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. 3 நிகழ்ச்சியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலை சப்தஸ்வரங்கள் நுண்கலை பயிற்சி மையத்தைச் சேர்ந்த மாணவிகள் அரங்கேற்றிய திருக்கோணேஸ்வர புராண நாட்டிய நாடகம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இது தவிர சென்னை அர்ச்சனா நாராயணமூர்த்தியின் நாட்டியம், சேலம், கோவை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பரத கலைஞர்களின் நாட்டிய நிகழ்ச்சிகள் நாட்டியாஞ்சலி விழாவை களைகட்டச் செய்தன. தருமபுரி மாவட்டம் அரூரில் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பணியாற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான SP கார்த்திகா கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை தபால் ஓட்டு பெற கட்டாயப்படுத்தக்கூடாது என ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் விஷத்தன்மையுள்ள பேத்தை மீன்கள் இறந்து கரை ஒதுங்கி வருகிறது. இந்த வகை மீன்கள் தன் உடலை 10 பருமன் உள்ளதாக மாற்றிக்கொள்ளும் தன்மை வாய்ந்தவை என்றும், தனது எதிரிகளுக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் நீர் அல்லது காற்றை கொண்டு தனது உடலை ஊதி பெரிதாக்கும் ஆற்றல் உடையவை என்றும் மீன்வளத்துறையினர் தெரிவிக்கின்றனர். கடலின் நீரோட்டம் மற்றும் இயற்கை இடர்பாடுகள், சுற்றுச்சூழல் மாசுபடுதல் போன்ற பல்வேறு காரணங்களால் பேத்தை, ஜெல்லி போன்ற மீன்கள் அதிக அளவில் இறந்து கரை ஒதுங்கி வருவதாக தெரிய வருகிறது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் MLA கார்த்திக் தொண்டைமான் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் விராலிமலை தொகுதியில் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து அங்கு அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதற்கிடையில் அம்மாவட்டத்தில் தற்போது MLAவாக இருந்த இருவருக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்படாமல் இருப்பது அவர்களது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மணிமேகலை வினோத் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பூந்தமல்லி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வேட்பாளரின் பெயரை மறந்து திணறினார். பின்னர் சிறிது நேரம் யோசித்து முன்னால் இருந்த விளம்பர பதாகையை பார்த்து வேட்பாளர் பெயரையும் தொகுதியையும் கூறினார். மேலும் அங்கு எதிர்பார்த்த அளவிற்கு கூட்டம் சேராததால் 9 நிமிடத்தில் பேச்சை முடித்துக் கொண்டு புறப்பட்டார். நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 10 காசுகளில் இருந்து 20 காசுகள் குறைந்து 3 ரூபாய் 90 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 40 காசுகளில் இருந்து 20 காசுகளும், 4ஆம் தேதி 10 காசுகளும், நேற்று 20 காசுகள் என கடந்த 10 நாட்களில் 50 காசுகள் வரை விலையை குறைத்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறுகையில், வட மாநிலங்களில் முட்டை நுகர்வு குறைந்து முட்டைகள் அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டு விலை குறைந்ததாக தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 200 ரூபாய் கள்ள நோட்டு புழக்கம் அதிக அளவில் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் விழிப்புணர்வுடன் இருக்க வியாபாரிகள் சங்க பேரமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள செய்யூர் சட்டமன்ற தனி தொகுதிக்கு அதிமுக சார்பில் கனிதா சம்பத் வேட்பாளராக நியமனம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட அதிமுக கட்சியினர் சித்தாமூர் கூட்டு சாலையில் சுமார் 1 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட கேட்டுக் கொண்டதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக மாற்றுத்திறனாளிகளின் 100% வாக்களிப்பது பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நேரில் வாக்களிக்க இயலாத மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்குகள் மூலமாக கட்டாயம் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரெய்லி முறையில் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கையெழுத்து பதிவேட்டில் அனைவரும் கையெழுத்திட்டனா்.